வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்னைக்கு லிட்ரரி டேர்ம்ஸில் நம்ம அவுட்டோர் லிட்ரேச்சர் இதை பற்றி பார்க்கலாம். இப்போ அவுட்டோர் லிட்ரேச்சர்னாலே நமக்கு அந்த பேரே சொல்லிடுது. வெளியில் வந்து நம்ம என்ன வெளி உலகத்தை பற்றி நம்ம எழுதுகிற லிட்ரேச்சர் தான் அவுட்டோர் லிட்ரேச்சர். இதில் வந்து சாதாரணமான புக்ஸ்லாம் வராது. நம்ம ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ப்ளோர்னால் ஒரு புது இடத்துக்கு போகிறோம், அதில் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம தான் வந்து பார்த்து கண்டுபிடிக்கிறோம், இல்லைனா முதல் அனுபவத்தை அதில் எழுதுகிறோம் அப்படின்னா அது எக்ஸ்ப்ளோரில் வரும். இல்லை அட்வென்ச்சர் லிட்ரேச்சர் கூட, ஒரு அட்வென்ச்சர்னால் இப்போ ஒரு மவுண்டனில் மலை ஏறி போகிறது, இதை வந்து ஒரு கடலை கடந்து போகிறது, குகையில் போய் வாழறது, இல்லைனா காட்டில் போய் தனியாக வாழறது, இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் லைஃப். அதை பற்றி, இல்லை மலையில் போய் நம்ம தனியாக வாழறோன்னா அது, ஏன் இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழற அந்த நாட்களை பற்றி நம்ம எழுதுகிற எல்லா லிட்ரேச்சருமே வந்து அவுட்டோர் லிட்ரேச்சரில் வரும். அது மாத்திரம் இல்லாமல் கைட் புக்ஸ் கூட அவுட்டோர் லிட்ரேச்சரில் வரலாம். கைட் புக்ஸ்னால் இப்போ ஒரு இடத்த பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்ங்க. இப்போ நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம், அப்போ வந்து அங்கே என்னென்னலாம் ஃபேமஸாக இருக்குது, எந்தெந்த இடத்துலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம், அங்கே எப்படிப்பட்ட உணவு அங்கே கிடைக்கும், அந்த இடத்தோட முக்கியத்துவம் என்ன, அதெல்லாம் சொல்கிறது தான் கைட் புக். ஸோ இதெல்லாம் கூட அவுட்டோர் லிட்ரேச்சரில் வரும். ஆனால் ட்ராவல் லிட்ரேச்சரும் அவுட்டோர் லிட்ரேச்சரும் டிஃப்ரெண்ட்டு. அதாவது கிட்டத்தட்ட ரெண்டும் நிறைய விஷயத்தில் ஒரே மாதிரி இருந்தால் கூட அவுட்டோர் லிட்ரேச்சருன்றது வேறு, ட்ராவல் லிட்ரேச்சருன்றது வேறு. இதை பற்றி எழுதின முதல் புக் வந்து தாமஸ் வெஸ்ட் எழுதின கைட் டு த லேக் டிஸ்ட்ரிக்ட். அது வந்து 1778 வந்த புக்கு, அதை சொல்லலாம். அதே சமயத்தில் அவுட்டோர் லிட்ரேச்சரை பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது. நான் ஒன்று ரெண்டு புக்கை இங்கே சொல்கிறேன். இப்போ ஹென்ரி டேவிட் தோரோவோட வால்டன், அது வந்து 1854 அவர் பப்ளிஷ் பண்ணார். இது வந்து அவுட்டோர் புக்குன்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஒரு கேபினில் இருக்கிறதெல்லாம் கூட இருக்கும். ஆனால் இந்த புக்கில் வந்து ஏன் வந்து மக்கள் வந்து வைல்டு லைஃப்பில் போய் வாழணும்னு விருப்பப்படுறாங்க, அங்கே போய் ஏன் கேம்ப் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ஹைக்கிங் ஏன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, ஏன் இந்த மாடர்ன் சொசைட்டி விட்டு போயிட்டு ஒரு சிம்பிள் லைஃப் வாழணுன்று விரும்புகிறாங்கன்றதை அவர் ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருப்பார். அடுத்த ஆர்எல் ஸ்டீவன்ஸனோட ட்ராவல்ஸ் வித் அ டாங்கி இந்த கெவனஸ்ன்ற புக் வந்து 1879 பப்ளிஷ் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து அதில் அவருடைய சொந்த ட்ராவலில் கெவனஸ்ன்றது ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு இடம். அதில் வந்து அவர் ஹைக்கிங் கேம்பிங்லாம் எப்படி ஒரு நல்ல ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி, எப்படி ஒரு சந்தோஷமாக, இப்போ பசங்களெல்லாம் நம்ம வந்து கேம்ப் மாதிரி அனுப்புகிறோம்ல, அது மாதிரி வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்காக வந்து இயற்கையோடு போய் இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குன்றதை அழகாக அதில் எழுதியிருப்பார். அதே மாதிரி சேலிங் பற்றி பார்த்திங்கன்னா ஜோஷ்வா ஸ்லோகம் அவர் எழுதின சேலிங் அலோன் அரவுண்ட் த வேர்ல்டு இந்த புக்கை வந்து 1900 பப்ளிஷ் பண்ணார். இது எதை பற்றினா அவரே வந்து 1895 ஏப்ரலில் வந்து பாஸ்டன்லேருந்து புறப்பட்டார், அதுவும் வந்து கப்பலில் புறப்பட்டு அவர் வந்து திருப்பி வந்து ரோட் ஐலண்ட்ஸ்க்கு வந்தார். அதாவது எப்படின்னா சாதாரணமாக வரல, உலகம் ஃபுல்லாக அந்த கப்பல்லே சுற்றிட்டு வந்தார். கிட்டத்தட்ட 46 மைல், அதாவது 74,000 கிலோமீட்டர்ஸ் அவர் ட்ராவல் பண்ணார். அந்த ட்ராவல் போகும்போது என்னென்னலாம் நடந்ததுன்றதை ஒரு அழகாக கதை மாதிரி எழுதியிருப்பார். அது ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். ஏன் மார்க் ட்வைனோட ரஃபிங் இட் கூட நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அது எவ்வளோ அழகான ஒரு அவுட்டோர் லிட்ரேச்சர்னு. இப்போ அவுட்டோர் லிட்ரேச்சர் வந்து ஏன் இப்போ ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ப்ரோக்ராம் வந்து அவங்க ஹானரே பண்ணுறாங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம். அந்த அவார்டுக்கு பேர் நேஷ்னல் அவுட்டோர் புக் அவார்டுன்னு. இதை 1997 அவங்க இந்த அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு அவார்டே கொடுக்குறாங்கன்னா அப்போ அவுட்டோர் லிட்ரேச்சர் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு பாட்டுன்னு. இப்போ நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், ஆனால் நம்ம இது என்ன அந்த இதில் வருதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ அவுட்டோர் லிட்ரேச்சரை பற்றி தெரியணும்னா இயற்கையோடு நம்ம போய் வாழ்ந்த நாட்களை பற்றியோ இல்லை ஒரு இடத்த பற்றியோ நம்ம எழுதுகிறோன்னா அதெல்லாம் வந்து அவுட்டோர் லிட்ரேச்சரில் வரும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.